நாம வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டுருக்கு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வேணும்ன்ற அளவு போட்டுக்கோங்க. அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகம் முழு ஜீரகமாவே, பொடி வேணாம், முழு ஜீரகமாவே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, குட்டி ஸ்பூன்ல டீஸ்பூன். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுருங்க. தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக இருந்தாவே போதும், ஏன்னா அதுவே தண்ணி விடும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க, 3 விசில் விடணும். இது விசில் வர்றதுக்குள்ள நெக்ஸ்ட் வந்து 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 3 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் எப்போவுமே நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது வந்து தாளிக்கிறதுக்கு. ஆனால் ஃபைன் பேஸ்ட் பண்ணுறது வந்து 1 வெங்காயம், 3 தக்காளி, 1 கிலோவுக்கு 1 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி கம்மின்னா கம்மி தக்காளி கொடு, வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். 1 கிலோக்குன்னா 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக போடணும். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பேஸ்ட்டு, இது தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றா அரைக்கக்கூடாது. தேங்காய் வந்து 1 கீத்து அதை எடுத்திருக்கேன். அது முந்திரி பருப்பு கொஞ்சம், 1-5 முந்திரி பருப்பு, சோம்பு வந்துட்டு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு பூண்டு 1-3 பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள். கறி பாருங்கள், இந்த பதத்துக்கு வெந்திருக்கு நல்லா. இதெல்லாம் வேகணும், 3 விசில் விடுங்க போதும். இப்போ தாளிக்கணுங்க, ஆயில் போடணும். ஆயில் போட்டுட்டு ஹீட்டான அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், உங்களுக்கு இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும்னா போடுங்க. ஏலக்காய் டேஸ்ட்லாம் சிலருக்கு பிடிக்காது, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் ஏலக்காய்லாம், போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக அது. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னால அது வெங்காயம் வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு, வெங்காயம் 1 வெங்காயம், 3 தக்காளி, அது ஃபைன் பேஸ்ட் பண்ண சொன்னால அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவேன். இது நல்லா வந்து இப்போது அந்த ரா ஸ்மெல்லாம் போயாச்சு, பச்சை வாடை போயாச்சு தக்காளியோடது. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா, இது வந்து நான் குழந்தைங்களுக்காக கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் தேவைன்னா நிறைய மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தண்ணி இருக்குல்ல கறியோடு சேர்ந்தது, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு ஓகேன்னா விட்டுருங்க, இல்லைன்னா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட வேண்டியது தான். குழம்பு இது மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது தேங்காய் வந்து, அதை நான் சொல்லியிருக்கேன், முந்திரி பருப்பு, சோம்பு, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மல்லி இலை போட்டு இறக்கியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னாக்கா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.